फ्रेंड्स स्वीट आना मुट्टा दोसे एप्पडी सेला नम्म पाक्कलाम अदुक्कु तेवैयान पोरुट्कल ना इप्प सोन्नोना सोल्रेन इंद कप अलवुक्कु रेंडु कप गोधुमै मावु फिल्टर पन्नी एडुत्तुकोंड वेल्ल तन्नी इदिल ओरु सूडान पाल एडुत्तुक्कणुम ओरु काल टीस्पून ईस्ट एडुत्तुक्किट्टु अदै फर्मेंटेशनुक्काग कोंजम मूडि वच्चिट्टु எடுத்துக்கொள்ளணும் அப்பனா மேலே ஃபெர்மெண்டேஷன் ஆனது இப்படி தெரியும் ஒரு 1 ஹவர் இப்படி வெச்சிரணும் நம்ம தேவையான அளவு முட்டை நல்லா அடித்து கொள்ள வேண்டும் அடுத்து தேவையான அளவு உப்பு 1/2 லெமன் ஸ்பூன் தேவையான அளவு நெய் உப்பு தேவையான அளவு தண்ணி இவ்வளவு எடுத்துக்கலாம் இப்போ எப்படி செய்யலாம் மாவு எப்படி கலக்கலாம் அப்படி நம்ம பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் நம்ம முட்டை எடுத்துக்கொள்ளணும் முட்டை எடுத்துக்கொண்டு अब ना स्पून वे ना कल देव रे कप गोधुम फर्मेंटेशन आन पाल தேவையான அளவு பேக்கிங் சோடா தேவையான அளவு உப்பு தேவையான அளவு லெமன் ஜூஸ் எடுத்து கொள்ளணும் அடுத்து ஸ்வீட்க்கு ஏத்த மாதிரி இந்த ஜாகிரி நம்ம சூடு பண்ணி வச்சிருந்தீங்களா அத நம்ம சேர்த்து கொள்ளணும் அத தோசை மாவு பருவத்துல இருக்கணும் அது ரொம்ப தண்ணியா வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சம் திக்கா இருக்கணும் அப்பதான் கொஞ்சம் பன் மாதிரி கொஞ்சம் சாஃப்ட்டா வரும் சாப்பிரிறதுக்கு நல்லா இருக்கும் வெள்ளத்துல பாத்தீங்கன்னா அயன் அதிகமா இருக்கு அது சாப்பிரிறதுனால பிள்ளைங்க ரொம்ப ஆசையாவும் இருக்கும் சாந்த நேரத்துல நீங்க டிஃபனாவ செஞ்சு கொடுக்கலாம் எல்லா வீட்ல இருக்கிற பொருட்கள் தான் சீக்கிரமாக செய்யலாம் யாரா கெஸ்ட் வந்துட்டா கூட வேகமா நாம தோசை இப்போ நம்ம தவா சூடு பண்ண பிறகு கொஞ்சம் ஒரு நெய் வந்து ஆட் பண்ணனும் நல்லா சூடான பிறகு இந்த மாவை ரொம்ப தேய்க்காம ரொம்ப அழுத்தாம லைட்டான ஒரு ஸ்ட்ரெஸ் பண்ணி ஒரு அழகான தோசை பருவத்துல கொண்டுட்டு வரணும் அடுத்து சுத்தியும் நெய் ஊத்துறோம் என்ன பண்ணோம் திருப்பி போடணும் திருப்பி போட்டோம்னா இந்த பிரவுன் ஷேட் வரும் பாருங்க அப்ப உங்களுக்கு தேவையான நெய் வேணும் அப்படினா மேல கொஞ்சம் பண்ணிக்கலாம் தடவி விட்டுட்டா டேஸ்ட் அதிகமா இருக்கும் மணமாவும் இருக்கும் रोम टेस्टियान और स्नासूँ सोलना काले फुट नाम एवर नम्बर एलिद कम सी गेस्ट सी वाकू नम्बर सीक्रम से वायु नमक कैंक्यू फ्रेंड्स।